Hi friends, welcome to moms flavor. தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் போல் சக்கரை எடுத்துக்கிறேன் இதோட 2 இன்ச் பட்டை 4 கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நான் ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரையை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நல்லா டார்க் ப்ரவுன் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இது கலருக்கு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த சுகரையும் நான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு கப் மைதாவையும் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேஷு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட்ஸ் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுட்டி ஃப்ரூட்டி அதே மாதிரி செரீஸும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக்கோட கலருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சுகர் சிரப்பையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த கேக்கை நான் நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பேக்கிங் ட்ரேயில் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து இந்த பேனை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய கேக் வந்து ஒட்டாமல் வரும் பேனில் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேக் பேட்டரை நம்ம இந்த டின்னில் வந்து செட் பண்ண போகிறோம் கேக்குக்கு மேலே டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் அப்புறம் வந்து கேஷுவை வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஜை வந்து நான் ஒரு டென் மினிட்ஸ் preheat பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்பவே சுவையான கிறிஸ்மஸ் கேக் தயாராகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்